உளவியலுக்கும் உடலுக்கும், அதாவது மனதுக்கும் உடலுக்கும் இருக்கும் தொடர்புகள் குறித்து டாக்டர் மு செம்மல் அவர்கள் விளக்கம் தருகிறார். குழந்தை 8 மாசம் ஆகுது சார், குழந்தை பிறந்த 8 மாசம் குழந்தைக்கு கழுத்து நிக்கல, அப்படியே மேலேயே பாக்குறா, அப்படியே கஷ்டம் ஒரு மாதிரி இழுக்குது, அதான் என்ன செய்யறதுன்னு தெரியல. 8 மாசம் ஆகுது, ஒண்ணு கழுத்து நிக்கல, சாப்பிட மாட்டேங்கிறா, அப்படியே மேலேயே பாக்குறா, கை கல்லாம் முறுக்குது. இது நீங்க சார்ந்து இருக்கிற, ஆனா இந்த இது வந்து நேரடியான ஒரு இது இல்ல, இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு உதவி செய்யலாம். சரி டாக்டர் சொல்லுங்க. அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனே இந்தந்த டைம்ல இந்தந்த விஷயங்களை செய்யணும், 6 மாசத்துல இதை செய்யணும், 7 மாசத்துல இதை செய்யணும், 1 வயசுல இதை செய்யணுங்கிறத தான் மைல் ஸ்டோன்ஸ். அதாவது நம்ம ஊருக்கு போறோம், மதுரைக்கு போறோம் வச்சுக்கோங்க, முதல்ல தாம்பரம் வரும், செங்கல்பட்டு வரும், அந்த மாதிரி மைல் ஸ்டோன்ஸ். அந்த மைல் ஸ்டோன்ஸை அந்த நேரத்துல ஒவ்வொருத்தரும் கடந்து போகும்பொழுது அந்த போய் சேர வேண்டிய இடத்த ஒழுங்கா போய் சேருவோம். அப்படி நீங்க சொல்றதுனால உங்களுடைய குழந்தைக்கு அந்த நேரத்துல வந்து அந்த கழுத்து நிக்கல நினைக்கிறதுனால இதனுடைய வளர்ச்சியினுடைய வேகம் சற்று குறைவாக இருப்பதாகவும் மாறுதலாக இருப்பதாகவும் உணர முடிவதனால் நீங்க ஒரு பீடியாட்ரிக் டாக்டரை, ஒரு குழந்தை நல நிபுணர் ஒரு டாக்டரை நீங்க சந்திச்சு ஒரு ஆலோசனை பெறுவது மிகவும் நல்லதாக இருக்கும். வெரி குட் டாக்டர்.